வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சன்ல ரவா பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா பாயாசம் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடுபடுத்திக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு கோல்டன் பிரவுன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி வறுபட்டதும் அதில் உலர்ந்த திராட்சையை சேர்த்துடலாம். உலர்ந்த திராட்சையும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ வேறொரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றி வச்சிடலாம். அந்த பாத்திரத்திலேயே 1/4 கப் ரவையை சேர்த்துக்கோங்க. ரவையை 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டாச்சு. இப்போ மாற்றி வச்சிடலாம். இப்போ பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் பாலை சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்க தேவையில்லை, சூடானா மட்டும் போதும். பால் இந்த அளவுக்கு சூடானதும் அதில் வறுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்த்ததுக்கு அப்புறம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. ரவை நல்லா வேகணும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 1/4 கப் ரவைக்கு 2 கப் பால் சரியா இருக்கும். நீங்க பால் சேர்க்க விரும்பலன்னா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை வெந்து நல்லா கெட்டியானதும் இதில் 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அதில் 2 கப் பாலை சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூளையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அது கூடவே வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கோங்க. கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பாருங்க, லைட்டா கொதி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான ரவா பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.